ஓம் அகத்தி சாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம்ம என்ன சிந்திக்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஞானசக்தி டிவிக்கு ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். என்ன பதிவு அப்படின்னாக்கா, வள்ளலார் உண்மையிலேயே ஒளி தேகம் அடைந்தாரா அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த கமெண்ட்டை, பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை, புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் அவங்க போடுவாங்க. கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, அதை நம்ம நுணுக்கமாக பார்த்து என்னக்கா நம்ம பக்கம் இருக்கிற சில குறைகளை நம்ம திருத்திக்கலாம், இல்லை என்ன காரணத்தை கொண்டு அவங்க அது மாதிரி பேசியிருக்காங்க, இல்லை அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில விளக்கங்கள் கொடுத்து, அந்த ஞான வழியில் இருக்கிற தடைகள் இல்லை ஞான வழியில் புரியாமல் புரிந்து கொண்ட சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக நம்ம இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். ஒருத்தர் சந்திரா சுதாகர் அப்படின்றவங்க இதுக்கு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அவர் ஒளிதேகம் அடைந்து விட்டார், நீங்கள் அடைய வழி தேடுங்கள், வள்ளலாரை ஆராய்ச்சி பண்ண நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சந்திரா சுதாகர் அவங்களுடைய திருவடியை நம்ம வணங்குகிறோம். ஏன் அப்படின்னாக்கா, அவர் ஒளிதேகம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 100%க்கு 200% தன்னுடைய ஆத்மாவில் வள்ளல் பெருமானை முழுமையாக ஏற்று அது புரிதலோடு பல ஆராய்ச்சிகள், பல அறிவு நுட்பங்கள், பல நுணுக்கத்தன்மைகள் தன் வாழ்நாளில் அனுபவங்களாக அவங்க உணர்ந்திருந்தால் மட்டுமே இந்த வார்த்தையை அவங்களால் பதிவிட முடியும். நீங்கள் அடைய வழி தேடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழியை தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம், அதுக்குண்டான முயற்சிகளை இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு அதுக்குண்டான வழிமுறை தெரியுது, இல்லை நீங்கள் அறிந்தவங்க யாராவது அந்த ஒளிதேகம் அடைவதற்குண்டான பயிற்சி முறைகள் வள்ளல் பெருமானினுடைய வழிமுறையில் யாருன்னா கொடுக்குறவங்களாக இருந்தாங்கன்னாக்கா, அதை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஒன்று ஞானசக்தி ஊடகத்தில் இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குற மாதிரியே அந்த லிங்கையோ, இல்லை குருமார்களினுடைய பேர் தொலைபேசி என்ன பதிவிடுங்க, இல்லை என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட 8220627413 இந்த நம்பருக்கு பதிவிடுங்க. வள்ளலாரை ஆராய்ச்சி பண்ண நமக்கு தகுதி இல்லை, நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முதல்ல சொல்லியிருக்கிறாங்க, ப்ளஸ் நம்மளையும் சொல்லியிருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ண தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இதை ஆராய்வது அப்படின்றதை விட வள்ளலாரெல்லாம் நம்ம ஆராயலை, வள்ளலாரினுடைய கொள்கையை நம்ம ஏற்றுக்கிறோம். முக்கியமாக பாமரர்களுக்கு புரிகின்ற வகையில் நம்ம சில சத்தியத்தை உபதேசம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும் வள்ளலார் ஒளிதேகம் அடைந்தார், எனக்கும் தெரியும். அந்த ஞான தெளிவு இல்லாத நம்ம ஞானசக்தி ஊடகத்தை நடத்திக்கிட்டு இல்லை. அந்த தெளிவு இருக்கிறதுனால தான் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார் இல்லையா, அவருக்கு இத்தனை வருட பயணத்தில் கூட இன்னமும் சில ஐயங்கள், குழப்பங்கள் இருக்குது. அப்போ அவங்களுக்கு யார் பதில் சொல்கிறது? நீங்கள் சொல்கிறீங்களா? அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய சந்தேகங்களையும் ஐயங்களையும் நீக்குவதும் விஞ்ஞான ரீதியான சில விளக்கங்களை கொடுப்பது நம்மளுடைய கடமை இல்லையா? தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா, பொறுப்பு இல்லையா? வள்ளல் பெருமானா அதை தானே செய்திருப்பார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கடையை கட்டினேன் அவர் வருந்தி சொல்கிறாரே. எங்கிட்ட வந்து கேட்குறாங்களே, வள்ளல் பெருமானையே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. எடுத்து சொல்கிறதுக்கு விரும்பினா அதை வாங்கிக்கிற தகுதி யாருக்கும் இல்லை, வரலை விரும்பலை அப்படின்றாங்க. நம்மளையும் ஒரு பொருட்டாக நினைத்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை கட்டாயம் நமக்கு உண்டு. அதே போல் இந்த பதிவில் வள்ளல் பெருமான் வந்து என்ன நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியும் நம்ம பண்ணலை. அதே போல் வள்ளல் பெருமானினுடைய தன்மையை நம்ம குறை கூறியும் எந்த வகையிலையும் பேசலை. அது மாதிரி ஒரு பிறப்பும் இது அல்ல. ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமைன்னு சொல்கிறதுலேருந்தே அந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏதோ அறியாமல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் சற்று மாறுபட்ட முரண்பட்ட நிலையாக இருக்கலாம். நமக்கு தகுதி இல்லை ஆராய்ச்சி பண்ண அப்படின்னாக்கா, வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அந்த ஆராய்ச்சியில் அறிவியல் ரீதியாக நம்ம நுணுக்கமாக உள்ளே போனால்தான் சத்தியம் புரியும். சிற்சபை பொற்சபை ஞானசபைன்ட்டு வள்ளல் பெருமான் கட்டி வச்சுருக்கிறாங்க. அது என்ன, நம்ம உடம்புல எங்கே இருக்குது? எல்லாரும் ஜோதி தரிசனம் தைப்பூசத்தில் போய் 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 அங்கே உட்காந்துக்கிட்டு புறத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே எப்படி பார்க்குறது? அதை ஆராய்ச்சி பண்ணி யார் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் தான் சொல்லணும்.
இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நல்ல குருமார்களை காட்டி கொடுங்க, இல்லை நாங்கள் அதை ஆராய்ச்சி செய்தால்தானே அதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சும் இருக்கோம், அதை நாங்கள் வெளியே சொல்லுவோம், வெளிப்படுத்திக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அதனால் உங்களுடைய கருத்து, இங்கே வள்ளல் பெருமானை யாரும் குறை சொல்லுவதற்கு தகுதி இல்லை, வள்ளல் பெருமானை ஆராய்வதற்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னாக்கா நாங்கள் ஆராய்ச்சி செய்யத்தான் செய்வோம். எப்படி ஆராய்ச்சி செய்வோம்னாக்கா, வள்ளல் பெருமான் என்ன பயிற்சி செய்தார், வள்ளல் பெருமான் என்ன கடினமான உழைப்பு கொடுத்தார், வள்ளல் பெருமான் என்ன பயிற்சி முறைகளை கையாண்டார், எப்படி அவருக்கு அது சாத்தியமானது, அவருடைய அன்பையும் அரவணைப்பையும் நம்ம பெறுவது எப்படி, அவருடைய கருணையை நமக்கு பெறுவது எப்படி, நாமளும் வள்ளல் பெருமானை பின்பற்றி அது சத்திய நிலையை அடைவது எப்படின்ட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். எங்கள் ஆராய்ச்சி இப்படி எதிர்மறையான வழியில் இல்லை, நேர்மறையாக தான் இருக்குது. நீங்கள் திங்க் பண்ணி பதில் சொன்னது எப்படி இருக்குதுன்னு தெரியல, நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். அதை புரிஞ்சிக்கிட்டதில் உங்களுக்கு எதனா முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கா, நீங்களும் கொஞ்சம் தயவு செய்து தெளிவடைஞ்சிக்கங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி. நான் உங்கள் விஜயகுமார். ஓம் அகத்தி சாயினம்.